அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டபல்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் தமிழக அரசு 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 6 புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஒப்பந்தங்களை வந்து மேற்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 சரிங்களா. ஸோ எது எதுக்கு அப்படின்னா, தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்துக்கும் சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த தொழில் வர்த்தக சம்மேளனத்துக்கும், அதாவது இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கைடன்ஸ் கார்பரேஷன். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து யார் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா கைடன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இவங்க தான் சரிங்களா. ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கைடன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்நாடு கூட போடும்போது உங்களோட அந்த நியூஸோட ரைட் சைட் கார்னர் வந்து கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் சம்மேளனத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சிங்கப்பூர் இந்தியா கூட்டாண்மை அலுவலகம் மற்றும் மாநில அரசின் சிப்கார்ட் நிறுவனத்துக்கும் இடையே பொருளாதார மற்றும் வளர்ச்சியில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துதல் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் இந்தியா கூட்டாண்மை அலுவலகத்துக்கும் தமிழ்நாட்டின் புதுமுக தொழில்கள் இயக்கத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நியூ கம்மர் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்டரேட் ஆஃப் தமிழ்நாடு, அது மட்டும் இல்லாமல் சிப்கார்ட் கூட, அது மட்டும் இல்லாமல் கைடன்ஸ் ப்ரோக்ராம், அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் சிங்கப்பூர் இந்த நிறுவனத்துக்கு கூட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் கேட்கும்போது சிப்கார்ட் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்றது தான் கேட்பாங்க. இது மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயாவோட பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிப்கார்ட், எல்கார்ட், டிட்கோ, டான்சிட்கோ, ஸோ இதெல்லாமே மோஸ்ட் ஆஃப் வந்து அவரோட பீரியடில் தான் வந்து கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் எந்தெந்த இயர்னு பார்த்து வச்சுக்கோங்க. சிப்கார்ட் வந்து இவரோட பீரியடில் தான் வரும் சரிங்களா. உங்களுக்கு இயர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் நியூஸ், தமிழகத்தில் காசநோய் தொற்றுக்குள்ளாகி ஆண்டுதோறும் 6% பேர் உயிரிழப்பதாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரிப்பீட்டடாக பார்த்தது தான். டார்கெட் இயர் வந்து கேட்பாங்க, இந்தியாவும் தமிழ்நாடும் எந்த வருஷத்துக்குள்ள டிபியை வந்து ஒழிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது 2025. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். வரும் 2025க்குள் காசநோய் இல்லாத தமிழ்நாடு என்ற நிலையை எட்டுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. காச நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சையை பெறும் காச நோயாளிகளுக்கு ₹500 வழங்கப்படுவதைப் போல தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸோ இது வந்து கேட்கலாம், நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், டிபிக்கு என்ன டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா டாட் டெஸ்ட், DOT அப்படின்றது அந்த டெஸ்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு சயின்ஸில் இந்த கொஷின் கேட்கலாம், டாட் டெஸ்ட்டு எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம், டிபிக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னா, நேஷ்னல் டிவி ப்ரோக்ராம், அதாவது நேஷ்னல் டியூபர் க்ளோசிஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த கவர்மெண்ட்லேருந்தே வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 500 வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இனிமேட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் டிபிக்கு வந்து எடுத்துக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கும் வந்து ₹500 வழங்கலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, உயர் ரத்த அழுத்த நோய்க்குள்ளானவர்களில் 68% பேர் அத்தகைய பாதிப்பு இருப்பதையே அறியாமல் உள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது பிளட் ப்ரெஷர் ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் 120/80 இதுதான் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை விட அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து 68% பேருக்கு அது பிளட் ப்ரெஷர் இருக்குதா இல்லையானே தெரியாமல் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், சிங்கப்பூரின் தந்தை என போற்றப்படும் லீ குவான் யூவுக்கு தமிழகத்தின் மன்னார்குடியில் சிலை அமைக்கப்படும் என்று முதல்வர் MK ஸ்டாலின் அறிவித்தார். ஸோ இதே மாதிரி பென்னிக்குய்க்கு எந்த நாட்டில் சிலை அமைச்சாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கான அந்த பென்னிக்குய்க்கோட சிலையை வந்து ஒரு ஃபாரின் நாட்டில் ஓகேங்களா, அதாவது வெளிநாட்டில் வந்து அவரோட சிலையை வந்து திறந்து வைக்கிறதா நம்மளோட தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த ஊர்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் போகலாம். பன்முகத்தன்மை தினம் என்று அழைக்கப்படும் உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான உலக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 21 மே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டே ஃபார் கல்ச்சரல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற இந்த டேர்மை வந்து சொன்னது யாருன்னு கேட்பாங்க.
உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், பார்த்துக்கோங்க. May 21 அப்படின்ற இந்த டேவும் மறந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மியான்மர் இராணுவ ஆட்சிக்கு இந்தியா எவ்வளவு மதிப்புள்ள ஆயுதங்களை வழங்கியுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 422 கோடி. ஸோ இதெல்லாம் டேட்டா தான், ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, தெற்காசிய யூத் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2023 இந்தியா 16 தங்கப்பதக்கங்களை பெற்றது. தெற்காசிய யூத் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2023 எந்த நகரத்தில் நடைபெற்றது? ஆன்சர் இட்டாநகர். இட்டாநகர் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் கொடுக்கும்போது அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இல்லை எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. நிதியாண்டு 2023 எத்தனை கோடி உபரி பரிமாற்றத்திற்கு ரிசர்வ் வங்கி அரசிடம் ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 87,416 கோடி. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஆர்பிஐ வந்து இவ்வளோ சர்ப்ளஸ் நிதியை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நிதியை வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க, சரிங்களா? ஆர்பிஐ கிட்ட இருக்க அந்த சர்ப்ளஸ் ஃபண்டை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியணும், கவர்மெண்ட் கிட்ட, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த டைம்லலாம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கோ, ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட அந்த மணி சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ வந்து தன்கிட்ட இருக்க அந்த சர்ப்ளஸ் ஃபண்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட் அப்படின்றது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யார் யார்கிட்ட கொடுக்குறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஜப்பானின் ஹிரோஷிமாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடி ஜப்பான், தென்கொரியா மற்றும் எந்த நாட்டின் உயர்மட்ட தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்தினார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம். ஸோ இந்த வியட்நாமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியான் கண்ட்ரீஸில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வியட்நாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, அன்னூராணி ஒரு இந்திய தடகள வீராங்கனை, இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதல், அதாவது ஜாவ்லின் த்ரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பான பணியிடங்களை மேம்படுத்தும் முயற்சியான சகஸ் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? சஹஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா தெலுங்கானா. இது வந்து உமன் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்காக தொடங்கப்பட்ட இந்த ஆப் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நம்ம டாபிக் இருக்குது. ஸோ மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த க்வெஸ்சனை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம். நெக்ஸ்ட்டு, தி கோல்டன் இயர்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்கின் பாண்ட். நெக்ஸ்ட் நியூஸ், கனேமத் செக்கோன், தர்ஷனா ரத்தோர் ஆகியோர் சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்டனர், அவர்கள் பின்வரும் எந்த விளையாட்டைச் சேர்ந்தவர்கள்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல், ஷூட்டிங், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், G20 ஜன் பகிதாரி இயக்கத்தின் கீழ் ஸ்டார்ட் அப் 20X அண்ட் ஸ்டார்ட் அப் 20 சபா கீழ்கண்ட எந்த மாநிலம் நடத்தப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ இவங்க தான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் 20X அந்த ஸ்டார்ட் அப் 20 சபா அப்படின்றத வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கலாம் பின்னாடி எப்படி நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம், சரிங்களா, G7ஓட இது வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் கண்ட்ரி யாருன்னா ஜப்பான் வந்து நம்மளோட இந்தியாவை வந்து சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிருந்தாங்க. ஸோ இது நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடியே நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ G20 இந்த வருஷத்தோட ஹோஸ்ட் கண்ட்ரி யாருன்னா இந்தியா. ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.